ஜெய் வாசவி. ஆறுகளை அறிவோம். இன்று நர்மதை ஆற்றை அறியலாம். இந்தியாவில் ஓடும் மிகப்பெரிய ஆறுகளில் இதுவும் ஒன்று. இது 1290 கிலோமீட்டர் நீளமானது. மைக்கான் மலைத்தொடரில் அமர்கண்ட் சிகரத்தில் தோன்றி விந்திய சாத்பூரா மலைகளுக்கிடையே பாய்ந்து நர்மதா மாவட்டம் வழியாக அரபிக்கடலில் கலக்கின்றது. மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு இது. கோதாவரி, கிருஷ்ணா நதியை அடுத்து இந்தியாவின் மிக நீளமான மூன்றாவது இடத்தை பெறும் நதியாகும். புராண கதையின்படி நர்மதை சிவபெருமானின் உடலிருந்து தோன்றியதால் நர்மதை ஜடாசங்கரி என்றும் அழைக்கப்படுகின்றாள். நர்மதை ஆற்றின் விசேஷம் பரிக்ரமா, நர்மதா பரிக்ரமா. தென்னாட்டில் கிரிவலம் எவ்வளவு சிறப்பானதோ அதே மாதிரி வடநாட்டில் பரிக்ரமா செய்வது அவர் தம் வாழ்நாளின் முக்கிய கடமையாக கருதுகின்றனர். ஆதலால் இந்த நர்மதை நதியை பாதங்களில் செருப்பு அணியாமல் பவித்திரத்துடன் சுற்றி வருவது இங்கு சிறப்பானது. இந்த சமயத்தில் இங்கு வருபவர்கள் பணம் ஏதும் வைத்துக் கொள்ளாமல் பிக்ஷை எடுத்து உண்பதையே தம்முடைய புண்ணியமாக கருதுகின்றனர். காலம் கால இதே மாதிரியே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நர்மதா பரிக்ரமாவை ஆரம்பித்தவர் ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷி. இந்த நர்மதி நதியை சுற்றிலும் இவ்வாறு சுற்றி வரும் அன்பர்களுக்கு பாதுகாப்பாக யார் இருக்கிறார்கள் தெரியுமா? சிரஞ்சீவிகளான அஸ்வத்தாமா, பரசுராமா, ஆஞ்சநேயர், விபீஷணர், மகாபலி, கிருபர், வியாசர் ஆகியோர் இந்த நதியை சுற்றி பரிக்ரமா செய்பவர்களை பாதுகாக்க நிற்கிறார்கள் என்பது ஒரு ஐதீகம். இந்த பரிக்ரமாவை 3 வருடம் 3 மாதம் 13 நாட்களில் நிறைவு செய்வது இந்த மக்களின் இயல்பு. இந்த நர்மதா நதியின் உள்ள ஆற்றங்கரையில் உள்ள புண்ணியத்தலங்கள். நர்மதி நதியின் கரையில் ஓம்காரேஸ்வர், மண்டலேஸ்வர், மகேஸ்வர், கருடேஸ்வர், விமலேஸ்வர் மற்றும் பல தலங்களும், சமணர்களுக்கான பர்வானியா, இஸ்லாமியருக்கு மாண்டாவும் உள்ளன. நன்றி.